அன்பு உறவுகளுக்கு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம செடிகளில் இருக்கக்கூடிய இலைகள் ஏன் மஞ்சள் ஆகுது அதை எப்படி நம்ம ஈஸியாக சரி பண்ணலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாகவே செடிகளில் அதிக காய் காய்க்கணும் அதிக பூ பூக்கணும் அப்படி தான் நம்ம நினைப்போம் அதோடைய இலைகளை நம்ம கண்டுக்கவே மாட்டோம் ஆனால் இலைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க ஒரு செடியுடைய இலைகளை வச்சு நம்ம அந்த செடியில் ஏதாவது பிரச்சனை அதாவது பூச்சி தாக்குதலா நோய் தாக்குதலா வேரில் ஏதாவது பிரச்சனையா அதில் சத்து குறைபாடா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாங்க உண்டான சத்துக்களை இந்த இலைகள் தாங்க தயாரித்து கொடுக்குது இந்த பதிவை போடணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க அந்த ஆசை இப்போதான் இருக்குது இந்த பதிவை பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் ஒரு செடி டாக்டர் ஆகிடுவீங்க சரி வாங்க இலைகள் ஏன் மஞ்சள் ஆகுது அதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஓகேங்க முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஒரு செடியுடைய அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய இலைகள் மஞ்சள் தன்மையாக மாறியிருக்கிறது இதுக்கு நம்ம எந்தவித எந்த எந்தவித கரைசலும் கொடுக்க தேவையில்லை அந்த இலை வயதாகி தானாகவே வந்து மஞ்சள் தன்மையாக மாறிடும் இதை நம்ம இக்னோர் பண்ணிடலாம் தேவையில்லாத இலைகள் தான் இது நம்மளே கூட இதை கட் பண்ணி எடுத்துடலாம் சத்துக்கள் வந்து தேவையில்லாமல் போயிட்டுருக்கும் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது ஓவர் வாட்டரிங் அண்டு அண்டர் வாட்டரிங் இப்போ தண்ணீர் வந்து நிறைய செடிக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதோடைய இலைகள் எப்படி தான் மஞ்சள் தன்மையாக மாறி கொஞ்ச நாட்களில் அந்த செடியே வந்து பட்டு போயிடும் இது முக்கியமாக காலங்களில் தான் இந்த மாதிரி வரும் அப்படி இல்லைனா நம்ம ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா அது சரியாக போகாமல் தண்ணீர் போகாமல் அடைச்சிக்கிட்டு இருக்கிறப்ப தண்ணீர் எப்போ பார்த்து தேங்கிக்கிட்டே இருக்கும் அப்போ வந்து இலைகள் ஃபுல்லாகவே மஞ்சள் தன்மையாக மாறிடும் இதை நம்ம பார்த்து உடனே சரி செய்யணுங்க இல்லை அப்படின்னாக்கா அந்த செடி வந்து இறந்துடும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அண்டர் வாட்டரிங்க இப்போ ஒரு பாட்டில் தண்ணீர் ஊற்றும் போது அந்த தண்ணீர் அதில் தேங்கி நிற்காமல் ஹோல்ஸ் வழியாக கீழே போயிடும் இப்போ என்ன செய்யணுனாக்கா நம்ம பாட்டில் இருக்கிற மண்ணை வந்து நல்லா கிளறி விடணும் இல்லை ஒரு நாலு நாட்கள் நம்ம தண்ணீர் ஊற்றலை அப்படின்னாக்கா அந்த இலைகள் எல்லாம் மஞ்சள் ஆகி கீழே கொட்டிக்கும் அப்போது தண்ணீரை வந்து கரெக்டான அளவு பார்த்து நம்ம செக் பண்ணி கொடுத்தோம்னாக்கா இந்த மஞ்சள் தன்மையை வந்து நம்ம சரி செஞ்சிடலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நைட்ரஜன் சத்து குறைபாடுங்க நைட்ரஜன் சத்து குறைபாடு இருந்ததுன்னா அதோடைய இலைகள் இப்படி தாங்க இருக்கும் கொஞ்சம் வெளிர் பச்சை நிறமாக இருக்கும் அப்படியே மஞ்சள் நிறமாக மாறிடும் ஃபுல்லாகவே அதோடைய நரம்புகள் இருக்குது பார்த்தீங்களா அது வந்துட்டு கொஞ்சம் ரெட் கலர் கலந்த மாதிரி இருக்கும் இலைகள் எல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காது செடிகள் ரொம்ப ஒல்லி குச்சி மாதிரி மேலே போகும் இந்த மாதிரி வெயில் காலத்தில் தான் இந்த நைட்ரஜன் சத்து குறைபாடு இருக்கும் பொதுவாக காலங்களில் மழை நீர்லேயே நைட்ரஜன் சத்து நிறையவே இருக்குங்க இப்போ இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நைட்ரஜன் ரிச் ஃபெர்டிலைசர் மாதிரி கொடுக்கணும் தொழு உரம் அல்லது மண்புழு உரம் இதில் வந்து நைட்ரஜன் சத்து இருக்குது அதை கொடுக்கலாம் மீல் மேக்கர் ஃபெர்டிலைசர் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருந்தேன் அதாவது மீல் மேக்கரை தண்ணியில் ஊற வச்சு அந்த தண்ணீரை நம்ம வந்து கொடுக்கலாம் அதில் ஹை நைட்ரஜன் இருக்குது ஸ்லோ ரிலீஸ் நைட்ரஜன் கூட இதை கொடுத்து நம்ம இந்த நைட்ரஜன் சத்தை வந்து சரி செய்யலாம் அடுத்ததாக பாஸ்பரஸ் சத்து அதாவது மணிச்சத்து குறைபாட்டால் இலைகள் எப்படி மஞ்சள் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இது தான் வந்து பாஸ்பரஸ் சத்து குறைபாட்டால் இருக்கிற மஞ்சள் தன்மை இதை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் கிட்டத்தட்ட பொட்டாசியம் சத்தும் ஃபாஸ்பரஸ் சத்தும் அதோடைய இலைகள் ஒன்றா தான் இருக்கும் இது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா இலைகள் இருக்கிற நரம்புகள் இருக்குது பார்த்திங்களா சின்ன சின்ன நரம்புகள் அது வந்துட்டு ஒரு சிலந்தி வளம் மாதிரி பின்னிக்கிட்டு இருக்கும் அது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் நுனியில் இந்த மாதிரி காஞ்சி இருக்கும் இது தான் வந்து பாஸ்பர சத்து குறைபாட்டால் வரக்கூடிய இலைகள் மேலே வர இலைகள் கூட இந்த மாதிரி செழுந்தி வளம் மாதிரி இருக்கும் இலைகள் சுருண்டு போயிருக்கும் சின்ன சின்னதாக இருக்கும் பெரிய இலைகளாக வராது இந்த பாஸ்பரஸ் சத்து குறைபாடு இருந்ததுனாக்கா சரியாக காய்கள் காய்க்காது பூக்கள் நிறைய பூக்கள் பூக்காது சின்ன சின்ன பூக்களாக பூக்கும் இது எப்படி சரி செய்யலான்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வீட்டிலேயே இருக்குங்க வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்களா ரீசெண்டாக கூட அந்த வீடியோ போட்டிருந்தேன் அந்த வாழைப்பூவை நம்ம ஆஞ்சி எடுத்துகிட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அந்த தோலை தண்ணியில் ஊற வச்சு அதை கொடுத்துட்டு வந்தாலே போதும் அது ஒரு பாஸ்பரஸ் ரிச் ஃபெர்டிலைசர் தான் இந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ஈஸியாக வந்து சரி செஞ்சிடலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பொட்டாசியம் சத்து குறைபாடு அதாவது சாம்பல் சத்து குறைபாடு இருந்ததுன்னா அதோடைய இலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இதுதாங்க அந்த சாம்பல் சத்து குறைபாடு உள்ள இலைகள் ஓரத்தில் மஞ்சள் தன்மையாக மாறி அதுக்கப்புறம் காஞ்சி போயிடும் ஒரு தீயிலிட்டு எரித்த எப்படி இருக்கும் பொசுங்கின மாதிரி அந்த இலைகள் இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரொம்ப வயசான இலைகளுக்கு தான் இந்த மாதிரி வரும் ரொம்ப அதிக பாதிப்பு தான் நுனி இலைகள்லேயும் வரும் இலைகள்லாம் சுருண்டு போயிடும் அடுத்தது அந்த நரம்புகள் இருக்குது பார்த்தீங்களா அது பச்சைத்தன்மையாக தான் இருக்கும் இது ரொம்ப பனி ரொம்ப வெயில் காலத்தில் தான் இந்த மாதிரி இருக்கும் இது எப்படி சரி செய்யலைனாக்கா சாம்பல் தாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சாம்பல் அதை வந்துட்டு தண்ணியில் கரைச்சி ஊற்றலாம் அப்படின்னா வாழைப்பழத்தோல் இருக்குது பாருங்கள் அதை கூட நம்ம தண்ணியில் கரைச்சி ஊற்றலாம் இது நிறையா இருந்ததுனாக்கா உங்களுக்கு காய்கள் பெருசாக காய்க்காது பூக்கள் வந்து பெருசாக பூக்காது அடுத்ததாக சுண்ணாம்பு சத்து அதாவது கால்சியம் சத்து குறைபாடு இருந்ததுனாக்கா அதோடைய இலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இதுதான் வந்து கால்சியம் சத்து குறைபாடு உள்ள இலைகள் இலைகளில் அங்கங்கே திட்டு திட்டா மஞ்சள் மஞ்சளாக இருக்கும் புளி புள்ளியாக அது அப்புறமா ரொம்ப பெருசாகி இலைகள் எல்லாம் வந்து காஞ்சி போயிடும் இலைகளை நம்ம தீயிலிட்டு கொளுத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இது ரொம்ப இலைகள்லாம் சுருண்டுன்னு ஒரு மாதிரி இருக்கும் இது இலைகளை மட்டும் பாதிக்காது இந்த மாதிரி தான் அதாவது இலைகள் கொளுத்துனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் காய்களையும் பாதிக்கும் காய்கள் சரியாக வளர்ச்சி அடையாது அடிப்பாகத்தில் பார்த்திங்கனாக்கா ஒரு மாதிரி அழுகுன மாதிரி இருக்கும் ஏன்ட்ராட் டாஸ்னு சொல்லுவாங்க பாருங்கள் இந்த தக்காளியில் அதெல்லாம் வந்து இதில் வரும் இது எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிற ஃபெர்டிலைசரை நம்ம கொடுக்கலாம் இந்த கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிற ஃபெர்டிலைசர் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா முட்டை ஓடு இருக்குது பாருங்க அதை வந்துட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி காய வச்சு அதை வேர் பகுதியில் போட்டு தண்ணீர் ஊற்றிட்டு வரலாம் அதுவும் இல்லைனாக்கா சுண்ணாம்பு இருக்குது பாருங்கள் கடைகளில் கிடைக்கும் அதை தண்ணீரில் ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சிட்டு அந்த தண்ணீரை கூட நம்ம ஊற்றிட்டு வந்தோம்னாக்கா சுண்ணாம்பு சத்து குறைபாடை வந்து ஈஸியாக வந்து போய்க்கிடலாம் நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மெக்னீஷியம் சத்து குறைபாடு இருந்ததுனாக்கா அதோடைய இலைகள் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இதுதான் மெக்னீஷியம் சத்து குறைபாடு உள்ள இலைகள் வெளிரிய பச்சை நிறமாக இருக்கும் அங்கங்கே மஞ்சள் நிறமாக புள்ளியாக இருக்கும் அடுத்தது அதோடைய நரம்புகள்லாம் பார்த்தீங்கனாக்கா பச்சை நிறத்தில் தான் இருக்கும் இலை வந்துட்டு பழுப்பு கலரில் ஒரு மாதிரி மாறிடும் இது அடியில் இருக்கிற இலைகள் தான் ஃபஸ்ட்டு பாதிக்கும் அதுக்கப்புறம் குறைபாடு அதிகமாக அதிகமாக மேலே இருக்கிற இலைகளை வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் இந்த மாதிரி இருக்கிற இலைகள்லாம் சீக்கிரமாகவே விழுந்துடும் அதாவது வயசாகி விழுறதுக்கு முன்னாடியே வந்து விழுந்துடும் இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கும் இதுதான் மெக்னீசியம் சத்து குறைபாடு இதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்சம் சால்ட்டு வந்து பெஸ்ட்டு அரை ஸ்பூன் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து வேர் பகுதியில் ஊற்றிட்டு வரலாம் இது ஆர்கானிக் தான் இது கிடைக்கல அப்படின்னாக்கா கடலை மாவு கரைசல் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கோம் போய் பாருங்கள் அந்த கரைசலை கூட நம்ம வந்து ஊற்றிட்டு வரலாம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இரும்பு சத்து குறைபாடு இரும்பு சத்து குறைபாடு இருந்ததுன்னா அதோடைய இலைகள் இப்படி தான் இருக்கும் அதாவது இலைகள் மஞ்சள் தன்மையாக இருக்கும் அதோடைய நரம்புகள் வந்து பச்சை தன்மையாக இருக்கும் நம்ம ஏற்கனவே நைட்ரஜன் சத்து குறைபாடு பார்த்தோம் பார்த்திங்களா அது எல்லாமே மஞ்சளாக இருக்கும் அந்த நைட்ரஜன் சத்துக்கும் இரும்பு சத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கணும் அப்புறமா அங்கங்கே புள்ளியாக இருக்கும் அதாவது ரொம்ப பாதிக்கப்பட்டதுனாக்கா இந்த மாதிரி புள்ளி புள்ளியாக வந்து அந்த இலைகள் வந்து காய ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த இரும்பு சத்து குறைபாடு நம்ம கவனிக்காமல் விட்டுனாக்கா அந்த தாவரம் வந்து வளர்ச்சி அடையவே அடையாது எந்தவித சத்துக்களையுமே வந்து அந்த செடி எடுத்துக்காது இதை நம்ம எப்படி சரி செய்யலான்னு பார்த்தீங்கன்னாக்கா வாழைப்ப தோல் இருக்குது பாருங்கள் அந்த வாழை தோலில் வந்து இரும்பு சத்து நிறையா இருக்குது அந்த கரைசலை நம்ம இந்த செடிகளுக்கு கொடுத்துட்டு வரலாம் அப்படி கொடுத்துட்டு வந்தீங்கன்னாக்கா புதுசாக வரக்கூடிய துளிர்கள் எல்லாமே வந்து பச்சைத்தன்மையாக மாறி அதுக்கப்புறமா வந்து செடிகள் நல்லா அடைய ஆரம்பிச்சிடும் லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது பூச்சி தாக்குதல் அல்லது நோய் தாக்குதல் இருந்தது அப்படின்னாக்கா அந்த இலைகள் கூட மஞ்சள் தன்மையாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ அந்த இலைகளுக்கு பின்னாடி திருப்பி பார்க்கணும் பார்த்தீங்கன்னாக்கா பூச்சிகள் இருந்ததுனாக்கா நீம் மாயில் ஸ்ப்ரே பண்ணி அந்த பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா அந்த இலைகளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் நோய் தாக்குதல் வைரஸ் நோய் வந்தால் கூட அதோடைய திசுக்கள் எல்லாமே வந்து அழிஞ்சிட்டு உங்களுக்கு இலைகள் மஞ்சள் தன்மையாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு இலைகள் வந்து சுருட்டிக்கும் இலைகள் சின்ன வயசுலேயே மஞ்சள் தன்மையாக மாறிடும் இதுபோல் ரீசன்லாம் வந்து இருக்குது இந்த வைரஸ் நோயில் அப்போ நம்ம கரெக்டாக பூச்சி தாக்குதல் எது நோய் தாக்குதல் எது அதை கண்டுபிடிச்சி அதுக்குண்டான தீர்வை செஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம செடிகள் எல்லாமே வந்து ஆரோக்கியமாக வளர ஆரம்பிச்சிடும் அவ்வளோதாங்க ஒரு செடியுடைய இலையை வச்சு அந்த செடியில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது என்னென்ன சத்துக்கள் குறைபாடு இருக்குது அப்படின்றத ஈஸியாகவே இதுக்கப்புறம் நீங்கள் கண்டுபிடிச்சிடுவீங்க சரி எல்லா சத்துக்களுமே ஓரளவு இருக்கிற மாதிரி என்னென்ன உரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம் அதுதாங்க மண்புழு உரம் மண்புழு உரத்தில் நுண்ணூற்ற சத்துக்கள் பேரூட்ட சத்துக்கள் எல்லாமே இருக்குங்க தாராளமாக நீங்கள் மண்புழு உரத்தை பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் எல்லாமே வந்து வராது செடிகளும் ஆரோக்கியமாக வரும் அப்படி இல்லைன்னா நீங்கள் இலைமக்கு உரம் காய்கறி கழிவுலேருந்து எடுக்கப்பட்ட உரம் இதை கூட நீங்கள் வந்து தாராளமாக கொடுத்துட்டு வரலாம் அப்புறம் என்னங்க இந்த பதிவு பார்த்ததுக்கப்புறம் நீங்களும் இப்போது செடி டாக்டர் ஆகிட்டு இருப்பீங்க உங்கள் தோட்டத்தில் போய் பார்த்து இலைகளை பாருங்கள் என்னென்ன ப்ராப்ளம்கள் இருக்குது என்னென்ன சத்து குறைபாடு இருக்குது அப்படின்றத சரி பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்